राजा என்னமா உக்கார்ப்பா என்ன அப்பா ஏதா சொன்னாரா குட் மார்னிங் நாரே அது இல்லப்பா பிசினஸ் பத்தியா பொண்ண பத்தி பொண்ண நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து உனக்கா பொண்ணு பார்க்க போறோம் நான் கேட்டனே நீ கேக்கணுமா பார்க்க வேண்டியது எங்க கடமை முடியாதுன்னு சொல்றது என் உரிமை என்னப்பா அது நாளைக்கு பார்க்க வரோன்னு அப்பா வாக்கு கொடுத்தாரே என்னமா இது வாக்கு ரன்னு நீ ஏன் கழுத்து போட்டா இருக்கறீங்க நீங்க அம்மா நான் ஒரு பொண்ண பார்த்து இவதான் எனக்கு டாஷ் 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 னு முடிவு பண்ணிட்டேன் அது யாரு பாது டாஷ் 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 அது வந்து அவ ஒரு ஏர் ஓ இல்ல வாணா நீ முதல்ல நேர அந்த பொண்ண பார்த்து பிடிச்சிருக்கானு முடிவு பண்ணிட உனக்கு பிடிச்சிருந்தா சரி நான் எதுக்காக பார்க்கணும் ஆனா அப்பா பிடிவாத குணம் உனக்கு தெரியும் இல்ல அதனால அந்த பொண்ணையும் ஐயோ அந்த பொண்ணையுமா என்ன ரெண்டு பொண்ணா எனக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் பாக்குற மாதிரி பாத்துரு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னடா அம்மாவும் பிள்ளையும் பிளான் போடுறீங்க எந்த கோட்டையை பிடிக்க போறேன் உங்க கிட்ட சொல்லாம நான் எதையுமே பிடிக்க மாட்டேன்ப்பா ஒண்ணுல அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு சும்மா இது பொண்ணு பார்க்க போறோமா நாளைக்கு அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க சும்மா சும்மாயா நீங்க சொன்னா நான் மாட்டேனா சொல்லப் போறேன் சரி வெரி குட் நாளைக்கு வெளிய சுத்தாம வீட்லயே இரு குனிஞ்சதல நம்பராம பொண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்க பார் பார் பாத்தும் அபிப்பிராயத்தை சொல்லு பொண்ணு பிடிச்சிருக்க சந்தியாவா வாமா நல்லா இருமா கல்யாணத்துக்கு முன்னாலே அவசரமா புகுந்த வீட்டுக்கு முதல்லயே வந்துட்டியான்னு கேட்டேன் கோயிலுக்கு எப்போ வரணும்னு நேரம் பார்க்கணுமாமா என்ன பாக்குறீங்க நேத்து உங்க மகன் என்னை பார்த்து சம்மதம்னு சொல்லாம போயிருந்தா இன்னைக்கு துக்கம் கேட்கத்தான் நீங்க என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க என்னமா சொல்றேன் அழகா பிறக்க வச்ச ஆண்டவன் விதியில கோணல் பண்ணிட்டான் நான் செவ்வாய் தோஷம் பண்ணா என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைங்க எல்லாம் தங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஓடிட்டாங்க என் பிள்ளைக்கு தான் தோஷம் இருக்கு தோஷத்துக்கு தோஷம் சரியாகும் பாங்க டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஒன் பாசிட்டிவ் இல்லையாம்மா கரெக்ட் ராஜா மேல ரூம்ல இருக்கான் போய் பார் நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அம்மா வாக்கன பயந்தே போயிட்டேன் நீங்க யாரு நான்டா தெரியலையா நான்தானே நானேடா எனக்கு ஞாபகம் வரல ஜோக் பண்றீங்களா நோ நோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் ஜோக் எல்லாம் பண்றது கிடையாது சாரி ஏ சாரி நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே அதுக்குள்ள வா நான்
உங்களையா? பின்ன என்ன பாயது? நேத்திக்கு நீ, நான், உங்க அப்பா, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். தலை குனிஞ்சு உட்கார்ந்தவன் சந்தியாவை பார்த்த உடனே சம்மதம்னு தெரிவிச்சேன். நாங்களும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டோம். இப்ப அந்த பொண்ணு கிட்ட விளையாடுறியா? மை காட், சத்தியமா நான் பார்த்தது இந்த பொண்ணு இல்லம்மா, நான் பார்த்தது தேவியத்தான். அந்த ஒத்த ரோஜாப்பூ, அந்த சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவிதான் ஞாபகத்துக்கு வந்தா. சத்தியமா சொல்றேன், நான் பார்த்ததும் தேவியத்தான், சம்மதம் கொடுத்ததும் தேவிக்குதான். இந்த பொண்ணு திடீர்னு நீங்க வந்து நின்னதை எனக்கு அடையாளம் கூட தெரியல. இதான் முதல் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிருந்தா அதுக்காக. எப்பவோ தோக்குறவனுக்குதான் கவலை இருக்கும். எப்பவுமே தோத்துட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்த கவலை, டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. ஆனா இந்த டிசப்பாயின்மெண்ட், இது எனக்கு ஸ்வீட் அண்ட் தி லாஸ்ட். வாட் டு யூ மீன் லாஸ்ட்னா? என்ன என்னமோ சந்தையில மாட்டை நிறுத்தி பல்ல பாக்குறதும் அதை வேண்டாம்னு சொல்றது மாதிரி, என்ன நிறுத்தி எல்லாரும் பாக்குறதும் வேண்டாம்னு சொல்றதும், மாடா இருந்தா பாக்கட்டுமேன்னு நிப்பேன். ஒரே காரணத்துக்காக நீங்க சாவுதான் முடிவு தீர்மானம் பண்ணா உங்களை நான் சாகுபட மாட்டேன். நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தியாகின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு நான் துரோகியாக வேணும். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கூட உங்களை பார்க்கும்போது தேவிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னா என்ன மன்னிச்சுங்க. தேவிய இந்த மனசுல நான் குடி வைக்கல, இந்த மனசை அவளுக்கு தான் சொல்லு. உங்க மனசுல தேவி இருக்கா? தேவிதான் இருக்கணும், அதிர்ஷ்டக்காரி தேவி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் திறந்து சொல்லிட்டேன், ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. தேவி அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லிட்டேன், உங்க மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பதில் சொல்றது? சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஆணையா சொல்றேன், நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாத்தான் நானும் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி இல்லாம நீங்க வேற ஏதாவது முடிவுக்கு போயிட்டீங்கன்னா சரி, இவ போயிட்டாலே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்க நம்பிக்கையை கெடுத்த பாவத்துக்காக சத்தியமா வாழ்நாள் பூரா நானும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேன். சங்கர், நம்ம தேவி சமாச்சாரமா யாராவது மாப்பிள்ள பத்திருக்கியா? பாட்டி, மாப்பிள்ள ரெடி. நம்ம பிரதாப்புக்கு என்ன, அவனைத்தான் நினைச்சிருக்கேன். பேசி முடிவு பண்ண வேண்டியதான். எந்த நேரத்தில் தும்புறாம்பர் பேசாம படுறா? பிரதாப்னு சொன்ன உடனே எனக்கே தும்மல் வந்தது, அடக்கிக்கிட்டேன். ஏன்பா, பிரதாப் ஊரு ஊரா மொபைல் உத்தியோகம் பண்றானே, ஒரே இடத்துல உட்கார்ற மாப்பிள்ளையா தேவிக்கு கிடைக்கலையா? என்ன தோணுது பாட்டி? நம்ம முடிவு இருக்கட்டும், முதல்ல தேவி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ 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 சந்தியா, எப்படி பேரை கூட மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நானும் மறக்கல. என்ன இன்விடேஷன்? என் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வாவ், கங்க்ராச்சுலேஷன். முதல்ல இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்டா கொண்டு வந்தேன். தேங்க் யூ. இப்போ இனிமே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடா நான் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லவ்னா என் கல்யாணத்தை மறந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். எப்படி மறக்க முடியும், கண்டிப்பா வரணும். ஹலோ ஹலோ. ஏன் தேவி, சந்தியாவை பார்த்து ஆடிக்கு ஆடி ஒரு வருஷம் ஆகல? ஆமா, தேவி வானத்துல பறக்குறா, நான் கீழே இருக்கேன். எப்படி பாக்குறது? இப்ப எப்படி பாக்குற? என் கல்யாண பத்திரிக்கையோட பாக்குறேன். அட்லாஸ்ட் கடவுள் விஷயத்துல கண்ணை திறந்துட்டாரு. அம்மா மாப்பிள்ள யாரு? ஆம்பளை.
கரெக்ட். இப்ப ரொம்ப பேர் பொம்பளையா மாறிறாங்கலாம் பேப்பர்ல பார்த்தேன். ஆம்பளன்னு அழிச்சு சொல்லு. ஏய் இத பாரு. கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். ஷூர். கை கொடு. விஷ் யூ ஹேவ் எ வெரி குட் ஃபர்ஸ்ட் நைட். ஆசீர்வாதம் அது. வெக்கமா இல்ல? இன்னும் என்ன வெக்கம்? வெக்கத்தை போக்குறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட். என்ன வேண்டாங்கறியா? வேண்டாம்னு சொல்றதுக்கா? அப்ப நான் வரேன். என்னடி இப்பதானே வந்து அதுக்குள்ள போறங்க? ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா இருக்க. பாட்டி வர, பாபு வர. பெஸ்ட் ஆஃப் லக். थैंक यू. அம்மா தேவி, என்னமோ நைட் நீயே முகூர்த்த ராத்திரியா? அது வந்து நான் சொல்றேன் பாட்டி. குட் ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா ராத்திரி ரூமுக்குள்ள. பாய் முறா. பல்ல ஒடிச்சிரு ராஸ்கல். போ உள்ள. மொளிச்சு மூணேல விடல. Happy congratulations. Congratulations. Raja varla vandirukan car park panna poirukan. Congrats. Thank you. Sandhya kutti namba friends ena proper ah gavanichita any more service? Congratulations. Thank you. I'm Raja. Everybody sonna padi correct ah present aayittam pathiya? Present aaradha perise present oda varadha dhaan perise ena Sandhya? Right to us. Present oda dhaan vandirukan. என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நான் ஒரு சின்ன கவிதையா எழுதியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப வேல்யூபிள். இதையே பிரசன்ட் பண்றேன். கவிதை ரொம்ப பிரமாதம். அப்படியே பாடி காட்டுங்களேன். ஷூர். பூரா படிங்க.